ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இன்பத்தமிழனும் நாங்களும் ஃபேமிலி. இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன்ல இருந்து பேசுகிறேன். ஆமாங்க, எங்கள் தறிக்குடன் தான் இது. நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அந்த மொமெண்ட்டை தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எங்கள் அப்பாவோட ஒரு 54 வருஷம் கனவுன்னு சொல்லி போட்டு சொல்லலாம். அந்த எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கும். நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு, அந்த வீடு வந்துட்டு சிறுசாக இருக்கிறது பெருசாக இருக்கிறது அதெல்லாம் கிடையாது, நம்மளுக்குன்னு ஒன்று சொந்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இருந்த கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது. ஸோ அதனுடைய வீடியோ தான் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்தோட வீடியோ தாங்க. வீடு ப்ளஸ் குடோன் ரெண்டுமே தாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் தறி வந்துட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டாந்துட்டோம். பட் இனிமேல் எதுவுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணல தறியில். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த தறியெல்லாம் ரன் ஆகிறத வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எங்கள் வீட்டு குடோன் ரெண்டுமே வந்துட்டு கிரக பிரவேசத்தோட வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுங்க. நாங்கள் எல்லோரும் பூஜைக்கு முந்தத்த நாள் உட்காந்து பூ கட்டிகிட்ருக்குறோங்க. இந்த பூவெல்லாம் வந்துட்டு திருப்பூர் மார்க்கெட்டில் முந்தத்தினாலே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சாமிக்கே 40 முழம் பக்கமாக கேட்டிருந்தாங்க, அதனால் நாங்களே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிகிட்ருக்குறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி உட்காந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பூ கட்டுறது அப்படின்றது வந்துட்டு அந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவே எனக்கு பூ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமா வந்துட்டு சூப்பராக பூ கட்டுவார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டி முடிச்சிடுவார். நாங்களாம் அந்த பேக்கெட்டில் இருக்கிறத கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் மாமா அந்த பூ எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டாருங்க. நிலவு மாலைக்காக எங்கள் மாமா கட்டிகிட்டு இருந்தார். நாங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறந்தான் வந்துட்டு நாங்கள் போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்து வாசலுக்கு கோலம் போட்டுட்ருக்குறோம். நைட்டு வந்துட்டு வாஸ்து பூஜை இருக்குது. ஸோ அந்த பூஜை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இருக்கிற இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு மாமா மாந்தலை கோர்த்துட்ருக்கிறாரு. எல்லா நிலவுக்கு முன்னாடியும் மாந்தலை கோர்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த நிலவுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நிலவு மலை போட்டுட்ருக்கிறாருங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருந்த கேப்பில் ஐயர் வந்துட்டு பூஜைக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே வாஸ்து பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு இப்போ தான் வாஸ்து பூஜை போயிட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூஜை வந்துட்டு எங்கள் வீட்டில் நடக்குது. ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ரொம்ப அதுலேருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ பாருங்கள். பூஜையெல்லாம் முடிக்கவே வந்துட்டு 11:30 ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறப்போ தக்காளி சாப்பாடு தான் நாங்கள் வந்துட்டு முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தோங்க. தூங்கும்பொழுது 12:00 இருக்கும், ஆனால் எந்திரிச்சது என்னமோ 1:30. இதுதான் வந்துட்டு என்னுடைய ஃபங்க்ஷன் சாரி. ஸோ இதுதான் நான் வந்துட்டு பூஜைக்கு கட்டியிருந்தது. ஸோ பூஜையோட சில கிளிப்பிங்ஸ் வந்துட்டு அப்பப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். பூஜையோட டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் 4:00 பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இன்பெல்லாம் தூங்கிட்டு தான் இருந்தான், இன்பு எந்திரிச்சு வரல. குடோன் வீட்டில் முடித்ததுக்கப்புறம் குடோன் பூஜைக்கு தான் எந்திரிச்சு வந்தார். ஸோ நாங்கள் தான் இருந்தோம் பூஜையில். ஓம் ஸ்ரீ சர்வமங்கலம்.
பூஜை முடித்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லா இடத்துக்குமே ஆரத்தி காமிக்க சொன்னாங்க. இது வந்துட்டு பால் காய்ச்சறக்காக வச்சுருந்த அடுப்பு. வீட்டுக்கு எல்லா வாசலுக்கு முன்னாடியுமே ஆரத்தி காமிச்சிட்ருக்குறாங்க. வீட்டுக்கு பூஜை முடிஞ்சிடுச்சு, அடுத்து வந்துட்டு குடோனுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வீட்டுக்கு பூஜை முடிஞ்சிருச்சுங்க, இப்போ வந்துட்டு குடோனுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை விடுமே குடோனுக்கு ரொம்ப நேரம் பூஜை நடந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. காலி பண்ணிட்டு கொசுறுமட்டு வச்சுட்டு வீடியோ எடுத்திருக்கோம். எங்களோட வயிற்று வந்து முழுக்க முழுக்க எங்களோட வயிற்றின் நலம் கருதி மட்டுமே. பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மன் இருந்தாலும் நம்ம வயிறு சும்மா இருக்காது இல்லைங்களா, சாப்பாடு. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னென்ன மெனு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா, இனிப்புக்கு வந்துட்டு ஜிலேபி, அப்புறம் வந்துட்டு வடை, இட்லி, ஊத்தாப்பம், பூரி, சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், மசாலா, பொங்கல், இது தாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இதெல்லாமே கடையில் தான் ஆர்டர் பண்ணோம். கேசரி வந்துட்டு வீட்லேயே பண்ணலாம்னு சொல்லி போட்டு தான் பார்த்தோம், டைம் இல்லை. நான் ஏர்லியராகவே வந்துட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணங்காட்டிக்கு டைம் இல்லை, அதனால் வந்துட்டு எல்லாமே நாங்கள் கடையிலேயே ஆர்டர் பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you for your support.